GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. தமிழகத்தில் 3.5 காலம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிற திமுக அமைச்சரவையில் அமைச்சர் கே என் நேருவின் மதிப்பெண் எந்த அளவு பெற்றிருக்கிறார், அது ஸ்டாலினிடம் எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறார், உடன்பிறப்புகளிடம் எந்த அளவு பெற்றிருக்கிறார், மக்களிடம் எந்த அளவு பெற்றிருக்கிறார். சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருந்த கே என் நேரு சமீபத்தில் சச்சரவுக்கும் சொந்தக்காரராக இருந்திருக்கிறார். இதன் மூலம் அவருக்கு ஆட்சியிலும் கட்சியிலும் எத்தனை மதிப்பெண் கிடைத்திருக்கிறது என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள், தமிழகத்தில் முக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் 3.5 கால நிறைவு நடந்து முடிந்திருக்கிறது. இதில் திமுக அமைச்சர்கள் எந்த அளவிற்கு ஆட்சிக்கும் கட்சிக்கும் பெயர் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள், அதில் கட்சி தலைவரான ஸ்டாலினிடம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு செல்வாக்கும் நல்ல பெயரும் இருக்கிறது, மக்களிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது, துறையில் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள் என்று தனித்தனியாக பிரித்து ஆய்வு செய்து கிங் 360 ஒவ்வொரு அமைச்சருக்கும் எந்த மதிப்பெண் பெற்றுள்ளார்கள் என்ற கணிப்புகளை வெளியிட காத்திருக்கிறது. இதில் முதலாவதாக நாம் துரைமுருகன் அவர்களது மதிப்பெண்ணை பார்த்தோம். அடுத்ததாக திமுகவில் பல சாதனைகளுக்கும் தான் சார்ந்த பகுதியில் திமுகவுக்கான தொடர் வெற்றியை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநாடுகளின் நாயகன் என்று ஸ்டாலினால் புகழக்கூடிய கே என் நேரு அவர் இப்பொழுது எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறார் என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். என்று அந்த வகையில் கே என் நேரு பொறுத்தவரை அவர் எடுத்துக்கொண்ட பணியில் மிகப்பெரிய வெற்றியையும் சாதனையும் படைத்துக் கொண்டிருக்கிறார். அதே கே என் நேரு சமீபத்தில் அந்த கட்சிக்கு எதிராக ஒரு சில சச்சரவுகளில் சிக்கியதாக திரைமறைவில் பேசப்பட்டது ஊடக வாயிலாக வெளியே வந்த வண்ணம் இருக்கிறது. இது முக ஸ்டாலினுக்கும் கே என் நேருவுக்கும் மட்டுமே வெளிச்சம். அப்படி இருந்தாலுமே கூட அவர் தனது மந்திரி பதவியிலும் மாவட்ட செயலாளர் பதவியிலும் மிக திறமையாக கையாண்டி வந்திருக்கிறார். கே என் நேரு பொறுத்தவரை திருச்சியின் CM என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திமுகவின் மூத்த அமைச்சர், மறைந்த திமுக தலைவர் கலைஞரின் பேரன்பை பெற்றவர், தற்பொழுதைய திமுக தலைவரும் முதல்வருமான முக ஸ்டாலினின் நம்பிக்கையை பெற்றவர். திமுகவின் முதன்மை செயலாளராக இருந்து வரும் அமைச்சர் கே என் நேரு 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அன்று முதல் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் பொறுப்பில் தொடர்ந்து நீடித்து வருகிறார். மிகப்பெரிய பணியாளர்களை கொண்ட இத்துறை சிறந்த நிர்வாகத்தினை கே என் நேரு கொடுத்து கொண்டிருக்கிறார். திருச்சியின் திமுக முகமாக அவர்தான் திகழ்கிறார். திமுகவில் எத்தனையோ சீனியர்கள் இருந்தாலும் அமைச்சர் கே என் நேருவின் செயல்பாடுகளுக்கு நிகராக யாரும் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். கட்சி கூட்டம், ஆலோசனை கூட்டம், பொதுக்கூட்டம், வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம், மாநாடு என்று எந்த கட்சி பணிகள் வந்தாலும் அதை மிக சிறப்பாகவும் பலர் பாராட்டும்படி செய்வதில் அமைச்சர் கே என் நேருவுக்கு நிகர் கே என் நேருவேதான் என பல கட்டங்களில் கலைஞர் கருணாநிதியும் முக ஸ்டாலினும் கூறியிருக்கிறார்கள். அது உண்மையாகவும் இருக்கிறது. அது இந்த ஆண்டு ஜனவரி 21 சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தியதில் மாநாடு ஒருங்கிணைப்பாளரான கே என் நேருவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அறிவாலயம் என்றாலே சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகம் என்றுதான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திருச்சியில் கலைஞர் அறிவாலயம் கட்டி ஒட்டுமொத்த திமுகவினரையும் அசத்தியவர் அமைச்சர் நேரு. தேர்தல் பணிகளின் போது சொந்த கட்சியினர் மட்டுமின்றி கூட்டணி கட்சியினரையும் அரவணைத்து செல்வதில் அமைச்சர் கே என் நேரு மிகவும் பண்பானவர் என திமுக உடன்பிறப்புகள் கூறி வருகிறார்கள். திருச்சி, பெரம்பலூர், சேலம் மாவட்டங்களில் அமைச்சர் கே என் நேருவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. இந்த மாவட்டங்களில் திமுக சார்பிலும் திமுக கூட்டணி சார்பில் யார் போட்டியிட வேண்டும், யார் போட்டியிடக் கூடாது என்று தலைமைக்கு பரிந்துரை செய்யும் இடத்தில் அமைச்சர் நேரு இருக்கிறார். இதுதான் திமுகவின் உண்மை நிலவரமாக இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திருச்சி தொகுதியில் திமுக தான் போட்டியிட வேண்டும், நாம் எல்லாம் நம்ம உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட வேண்டும் என்று கெத்தாக பேசி வந்த நேருவுக்கு கட்சி தலைமை எடுத்த திடீர் முடிவு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. அது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது மகன் துரை அவர்களை நிற்க வைக்கப் போகிறார் என்று தெரிவிக்கப்பட்டதுதான். இறுதியில் வேறு வழியின்றி கே என் நேரு சம்மதித்தார். இந்த சூழ்நிலையில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட
அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏவாவேலு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பொன்முடி ஆகிய மூன்று அமைச்சர்களுக்கு தங்கள் மகன்களுக்கு சீட்டு கேட்டு பெரும் முயற்சி எடுத்திருந்தார்கள். அவர்களில் அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேருக்கு மட்டுமே முதல்வர் சீட் கொடுத்திருந்தார். இது திருச்சியில் மதிமுகவுக்கு கொடுத்ததற்காக நேருவை சமாதானப்படுத்த ஸ்டாலின் கொடுத்த சீட் என அப்பொழுது கூறப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி முதல் ஊராட்சி வரை சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு என மக்கள் மீது திணிக்கப்பட்ட நிதி சுமையால் அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. சொத்து வரி உயர்வால் பொதுமக்கள் மிகப்பெரிய அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் ஏதாவது சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் கூடுதலாக பணம் செலவழிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் இருப்பதாக புகார் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே 21 மாநகராட்சிகள் இருந்த நிலையில் திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி உள்ளிட்ட 4 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டது. இந்த புதிய மாநகராட்சியுடன் பல ஊராட்சிகள் இணைக்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோய்விட்டது என பெரும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டாலும் குடிநீர், சாலை, போக்குவரத்து வசதிகள் இன்னும் சரிவர செய்யப்படவில்லை என்பது கே.என். நேரு மீது புகார் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. 2019 டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டு வருகிற டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தேர்தல் நடத்தப்படாமல் சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளில் உள்ள அதிகாரிகளிடம் அதிகாரத்தை ஒப்படைத்துவிட்டு ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளை வீட்டுக்கு அனுப்பும் திட்டம் தயாராக இருப்பதாக பேசப்படுகிறது. மாவட்ட, ஒன்றிய, பேரூர் மற்றும் கிராம ஊராட்சி தலைவர்களின் பதவிகாலம் முடிந்த பிறகு தேர்தல் நடத்தாமல் அதிகாரிகளை பொறுப்பேற்க வைப்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இதனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊரக உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அதிருப்தியில் உள்ளனர். அமைச்சர் நேருவின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். கிராம ஊராட்சிகளை அதிரடியாக பேரூராட்சியுடனோ, நகராட்சியுடனோ, மாநகராட்சியுடனோ இணைத்த வண்ணம் அறிவிப்புகள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது. இப்படி கிராமங்களை வழிந்து நகரப்படுத்துதல் இயற்கை அழிகிறது, விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட் ஆகிறது, விவசாயம் சார்ந்த சிறு தொழில்கள் அனைத்தும் அழிந்து மக்கள் நடுத்தெருவில் நிற்கும் நிலை உருவாகிறது, 100 நாள் வேலைகள் திட்டம் பறிபோகிறது, சொத்து வரி தாறுமாறாக உயர்கிறது. இப்படி அனைத்துமே உயர்ந்திருக்கும் நிலையில் ஆடு மாடு கோழி வளர்த்து வாழும் எங்களை சொந்த காலில் நிற்க வையுங்கள் என மக்கள் நகரமயமாக்கலை எதிர்த்து தமிழகம் முழுக்க போராடி வருகிறார்கள். இதற்கு அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இந்த போராட்டங்கள் முதலமைச்சர் வரை சென்றிருக்கிறதா என்பதும் இல்லை. இது அமைச்சர் நேரு தனது சாதுர்த்தியத்தனத்தினால் முதல்வருக்கு செல்லுவதையே தடுத்திருக்கிறார் என்ற விமர்சனமும் அமைச்சர் நேரு மீது மக்கள் கடுமையாக விமர்சிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கிராம சபை கூட்டங்களில் ஏற்றப்படும் தீர்மானங்களை மதித்து அது மக்களின் நேரடியான கருத்துக்கள் என்பதை உணர்ந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடைபெற்று முடிந்த அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்தில் பல கிராம பஞ்சாயத்துகளில், ஊராட்சிகளில் தொடர்ந்து பஞ்சாயத்தாகவே இருக்க வேண்டும் என மக்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதை மதித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்தந்த பகுதி கிராம மக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அமைச்சர் நேரு இந்த விஷயத்தில் இதுவரை எந்த பதிலும் கூறவில்லை. அதிலும் திமுகவிற்குள்ளும் திமுக ஆட்சிக்குள்ளும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வட்டாரத்திற்கும் அமைச்சர் கே.என். நேரு வட்டாரத்திற்கும் எப்பொழுதும் 7 பொருத்தம் என விமர்சனம் அந்த வண்ணம் உள்ளது. முதல்வர் ஸ்டாலினிடம் உரிமையுடன் பேசும் அமைச்சர் கே.என். நேரு துணை முதல்வரிடம் அப்படி இல்லை என்று பேசப்படுகிறது. அமைச்சர் நேருவை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக் கூடாது என நினைக்கும் முதல்வர் ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் நேருவுக்கு முக்கிய இடம் கொடுத்தார். இந்த குழு திமுகவில் அமைப்பு ரீதியாக சில முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளது. இதற்கான பரிந்துரைகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தற்பொழுதைய திமுக மாவட்ட செயலாளர்களின் அதிகார வரம்புகளை குறைத்துவிட்டு கூடுதலாக புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் திட்டம் உதயநிதியிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இது முழுக்க முழுக்க உதயநிதியின் செயல் திட்டமே என்பது மூத்த அமைச்சர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக பேசப்படுகிறது. திருச்சி திமுகவில் இன்னும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் கோஷ்டி பூசல்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது. திருச்சி திமுகவே தமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என அமைச்சர் நேரு நினைக்கிறார். ஆனால் அங்கு நடப்பதோ வேறு மாதிரியாக உள்ளது. அமைச்சர் உதயநிதியின் நண்பரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் சார்ந்த சமுதாயம் மற்றும் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா ஆகியோருடன் அமைச்சர் நேரு ஒத்துப்போவதில்லை
என மலைக்கோட்டை உடன்பிறப்புகள் கூறுகின்றனர். அதிலும் திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவும் தொடர்ந்து தன்னை அமைச்சர் நேரு புறக்கணிப்பதாக ஊடக வாயிலாகவே கருத்து தெரிவித்து வருகிறார். அதுவும் தனது சாதுரியத்தினாலும் மேலிட செல்வாக்குனாலும் இவ்வளவு காலம் மறைத்து வைத்திருக்கிறார் நேரு. அது தேர்தல் காலத்தில் எப்படி ஒழிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என மலைக்கோட்டை உடன்பிறப்புகள் கூறுகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கடுமையாக போட்டி இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல சாதகமாக இருக்காது என்று மேடையிலேயே பேசியவர்தான் அமைச்சர் நேரு. ஒரு புறம் சீமான், மற்றொரு புறம் விஜய், அடுத்ததாக பாமக என பலமுனை போட்டியை திமுக சந்திக்க வேண்டியுள்ளது என எச்சரிக்கையாக நேரு பேசிய விவகாரம் பலமாக எதிரொலித்தது. பிறகு அந்த பேச்சு மறக்கடிக்கப்பட்டது. அமைச்சர் நேரு மீது மற்றொரு குற்றச்சாட்டு இப்பொழுது எழுந்துள்ளது. அதாவது மாற்று முகாமில் இருப்பவர்களுடன் தனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அவர்களுடன் சமாதானமாகவும் நட்புறவோடும் உள்ளார் என்பது திமுக உடன்பிறப்புகளிடையே கசிந்து வருகிறது. இது நேருவின் இமேஜை 30% காலி செய்திருக்கிறது உடன்பிறப்புகளிலே. இது மற்ற மாவட்ட உடன்பிறப்புகளிடையே நேருவின் இமேஜை குறைத்திருக்கிறது. குறிப்பிட்ட சிலருக்கு அமைச்சர் நேரு சில முக்கிய தகவல்களை தெரிவித்ததாகவும் அவர்கள் மேடையில் மற்றும் சமூக ஊடகங்களில் திமுகவுக்கு எதிராக பேசி வருவதாகவும் ரகசியமாக பேசப்படுகிறது. குறிப்பாக சமூக ஊடகங்களிலும் அரசியல் வாயிலாகவும் திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரும் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் சவுக்கு சங்கர் ஆகியோர் கே நேரு பற்றி மட்டும் எதுவும் பேசாமல் இருக்கிறார்கள். அவர்களுடன் இவர் ரகசிய ஒப்பந்தம் மேற்கொண்டு விட்டார் என்ற புகார்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நேரு வட்டாரங்கள் இதுவரை பதில் எதுவும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் அமைச்சர் நேரு சமூக அரசியலை வென்று வருகிறார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அமைச்சர் நேரு ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அங்குள்ள பெரும்பான்மை சமூகங்களான கல்லர் மற்றும் முத்தரையர் சமூகத்தினர் அவ்வப்பொழுது அமைச்சர் நேருவுக்கு எதிராக கொடிபிடிப்பார்கள். கல்லர் மற்றும் முத்தரையர் சமுதாயங்கள் திமுகவில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை, இதற்கு முக்கிய காரணம் நேருதான் என்ற புகார்கள் தொடர்கதையாக இருக்கிறது. இது திமுகவுக்கு எதிராக ஒரு சில சமயத்தில் தேர்தல் களத்தையே மாற்றி கொடுத்திருக்கிறது. இது நேருவால் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறையாக பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் மைனாரிட்டியாக இருக்கும் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்த துரை வைகோ வெற்றி பெற்று எம்பி ஆகிவிட்டார். அங்குள்ள பெரும்பான்மை சமூகமான கல்லர் சமுதாயத்திற்கு இது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல் பெரம்பலூர் தொகுதியில் மைனாரிட்டியாக இருக்கும் ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த தனது மகன் அருண் நேரு வெற்றி பெற்று எம்பி ஆகிவிட்டார். இது இங்கு பெரும்பான்மையான உள்ள முத்தரையர் சமுதாயத்திற்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இந்த அதிருப்திகளை எல்லாம் வழக்கம் போல் எளிதில் சமாளித்து களத்தில் மலைக்கோட்டையின் நாயகனாக நிற்கிறார் அமைச்சர் நேரு. மொத்தத்தில் மூத்த அமைச்சர் கே என் நேரு கட்சி நிர்வாக செயல்பாடுகளுக்கு மக்கள் அளித்திருக்கும் மதிப்பெண் 150 என்று கள நிலவரம் தெரிவிக்கிறது. இந்த நேருவின் மதிப்பெண் குறைந்ததற்கு காரணம் சமீபத்தில் அவர் எதிர்முகாமுடன் சமரசம் செய்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டிற்கு இதுவரை அவர் பதில் அளிக்காததே. உடன்பிறப்புகளுக்கும் மற்ற மாவட்ட மக்களுக்கும் கே என் நேரு மீது இந்த மதிப்பெண் குறைவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. பார்க்கலாம், நாளை மற்றொரு அமைச்சரின் மதிப்பெண்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க.